நீங்க இன்னும் நிறைய ஹைட்ஸ்க்கு போகணுன்ட்டு எல்லார் சார்பாகவும் நாங்கள் கரவொலி எழுப்பி நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். அவங்க ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொன்னாங்க. ஒரு சின்ன ஹால் ஆழ்வார்பேட்டைக்கு நான் வருவேன், 50 பேர் இருப்பாங்க. அடுத்த வருஷம் நான் வரும்போது ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்தால் சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு ஒரு, அப்போ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரசிகர் எக்ஸ்ட்ரா வந்தால் கொஞ்சம் கைத்தட்டலோட சத்தம் ஜாஸ்தியானால் எவ்வளோ சந்தோஷம் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்போ இருக்கிற எல்லா கலைஞர்களுமே நான் ஏன் இங்கே கூப்பிட்டு வந்து எங்கள் டீம் சார்பாக இங்கே உங்கள் முன்னாடி பேச வைக்கிறோம் அப்படின்னா, அவங்க எல்லோரும் பாடியிருப்பாங்க, வாசிச்சிருப்பாங்க, ஆனால் நீங்கள் யாருமே அவங்க பேசி கேட்டிருக்க மாட்டீங்க. அதனால் அவங்க பேசும்போது அது ஒரு சங்கீதம் கண்டிப்பாக. அவங்க எல்லாம் இங்கே பேசும்போது இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு நடுவில் நாம் வந்து பாடுறோம் வாசிக்கிறோன்றப்போ இன்னும் பொறுப்பு ஜாஸ்தியாகும். நம்மளுடைய சங்கீதத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அவங்களோட ஃபீல் இன்னும் க்ரியேட் ஆகி அது நல்ல மியூசிக்காக ஆடிட்டோரியத்தில் வருன்றதுக்காக தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நாங்கள் இங்கே கூப்பிடுறோம். மேடம் பேசும்போது சொன்னாங்க, இது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்லை, பேசுகிறவங்க எல்லாருமே இது ரொம்ப சிரமமான விஷயம், யாராலும் நடத்த முடியாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எங்கள் சிரமத்தை நீங்கள் எல்லாம் பகிர்ந்துட்டீங்கன்னா இது சாதாரண விஷயந்தான். நாங்கள் எல்லாருமே எங்கள் டீம் வந்து சினிமாவை பற்றி சொல்லுவாங்க எல்லாருமே, 100 நாள் 100 கலைஞர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் சேர்ந்து உழைக்கின்ற உழைப்பு தான் ஒரு சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. 100 நாள் 100 பேருடைய உழைப்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் சென்னையில் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 300 பேரோட 300 நாள் உழைப்பு. ஏன்னா நாங்கள் த்ரூ த இயர் இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வாலண்டியராக எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்பான்சர்ஸ்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சிரமத்தை வந்து எல்லாரும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் கேட்குறோம். ஏன்னா இது வந்து ஃபெமிலியர் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகிடும் வண்டி, ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் கஷ்டம். இன்னும் ஒரு 10 வருஷம் போயிடுச்சுன்னா நாங்களாம் இங்கே வரவே தேவையில்ல ப்ரெஸ் மீட்டுக்கு, அதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக போவோம் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்குது. எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இதை ஈஸியாக நடத்துவாங்களோ, இல்லை எங்களை விட நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வந்து நல்லா நடத்துவாங்களோ அப்படின்லாம் யோசிச்சுட்ருப்போம். ஏன்னா இது வந்து 100 வருஷம் 200 வருஷத்துக்கு அப்புறமும் போகணும் இந்த மியூசிக் அப்படின்ட்டு நாங்கள் இறைவனை ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிறோம். அதனால் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் நினச்சிங்கன்னா, நாங்கள் வந்து அந்த ஆடிட்டோரியம் 1750 பேர், 1750 பேருக்கு நல்ல பெரிய ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் ஸ்டேஜ்லேயே கூட ஜனங்க வந்து உட்காந்துப்பாங்க, இடம் இல்லைனா கூட தரையிலலாம் உட்காந்துப்பாங்க. ஆனால் இங்கே வளர்ந்து வர்ற இளம் தலைமுறையினர், இளம் கலைஞர்கள், கொஞ்சம் பாப்புலர் ஆனவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எழுதுகிற எழுத்தும் நீங்கள் அவங்களோட ஃபேஸை ஃபோட்டோ போட்டு ஒரு சின்ன காலம் செய்தி போட்டிங்கன்னா அவங்களும் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகி அவங்க ஸ்டேஜும் ஃபில் ஆகும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். அதுக்காக தான் கூப்பிடுறோம். எல்லாம் தயவு செஞ்சு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னா, இது வந்து நம்ம நாட்டோட மியூசிக். இப்போ எப்படி நம்ம கிரிக்கெட்டில் எல்லாரும் ஒரு செஞ்சுரி ஆறுனா, நம்ம வீரர் அடித்தார்னா எப்படி நம்ம எல்லாரும் கைத்தட்டுறோமோ, அதே மாதிரி நம்ம சங்கீதம் பாப்புலர் ஆச்சுன்னா உலகத்தில் ஏன் ஒரு வெள்ளக்காரன் நம்ம நாட்டு ராகத்தை பாடக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் டெய்லி நாங்கள் யோசிக்கிறோம். நம்ம வந்து கிட்டார் பியானோ நம்ம ஊருக்கு ஒரு மாடல் வந்ததுன்னா எல்லாரும் அடித்து பிடிச்சி வாங்குறோம். நம்ம நாட்டு மிருதங்கத்தை எப்போ ஒரு வெள்ளக்காரன் வந்து அடித்து பிடிச்சி வாங்க போகிறான்ட்டு டெய்லி நாங்கள் யோசிப்போம். அதனால் வந்து உங்களுடைய கையில் இந்த சென்னையில் திருவையாரோட 10ஆம் ஆண்டு இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். எல்லா பத்திரிகையாளர்களும் எங்களுக்கு மரியாதை கொடுத்து இங்கே வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சென்ற 10 வருஷமாக சென்னையில் திருவையாறு இந்த மகா வைபவத்தில் நான் கலந்து கொண்டு வருஷாவருஷம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்கள் ராமன் லக்ஷ்மணன் ஆரம்பத்தில் என்னிடம் வந்து கேட்டபோது எனக்கு ஒரு சிறிய சந்தேகம், மெல்லிசீரியை வாழ்வின் பெரிய துணையாக வைத்து கொண்டு கம்பெனி நடத்தி வரும், மெல்லிசீ தான் அப்பொழுதெல்லாம், வேற ஒன்றும் கர்நாடிக் மியூசிக்கே கிடையாது. அவர்களுக்கு இப்படி எப்படியொரு சென்னையில் திருவையாறு என்று ஒரு ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றியது. அதுவே எனக்கு விசித்திரமாக இருந்தது. என்னால் இது எவ்வளவு தூரம் நடக்கும் என்று நான் இந்த அளவுக்கு நம்பவில்லை. வருஷா வருஷம் இப்பொழுதெல்லாம் ஒரு வருஷம் ஒரு விதமாக ரொம்ப பிரமாதமாக நடந்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் ராமன் லக்ஷ்மணன் அவர்களின் ஒரு வைராக்கியமான
முடிவுதான். இது எப்படியானும் நன்றாக நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் மிகவும் அழகாக நடத்தி வருகிறார்கள். இது இன்னும் போக போக மிகவும் பிரமாதமாக நடக்கும். உணவு திருவிழா வேறு அமக்களமாக நடந்து கொண்டிருக்கிறது. கர்நாடக சங்கீதத்துக்கு இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்து ஒரு பெரிய விழாவாக நடத்தி வருவது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. அவர்களுக்கு மேலும் மேலும் இறைவனின் அருள் கட்டி இந்த மாதிரி கேட்ட கலை விழாக்கள் வருடந்தோறும் இன்னும் விவரிகையாக நடத்த வேண்டும். என்னுடைய மனமார்ந்த ஆசிகளையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகவும் சிறப்பாக வருங்காலத்தில் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். சினிமா உலகிற்கு ஒரு கேன்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னா கர்நாடக இசைக்கு இந்த சென்னை திருவி யாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அகில உலகில இன்னைக்கு இந்த இசை திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து அந்த ராம் லக்ஷ்மண் சகோதரர்களுக்கு எந்த அளவு பாராட்டு சொன்னாலும் அது தகும். முன்னாடியே சொன்ன மாதிரி காலபிரம்மம் வந்து 96 கோடி ராமநாம ஜபம் பண்ணி ராமரும் லட்சுமணரையும் திருவாரூருக்கு கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு பிரதி உபகாரமா ராமரும் லட்சுமணரும் திருவாரூர் மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க இப்போ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு அட்வர்டைசிங். ஏன்னா இன்னைக்கு வந்து முன்னாடிலாம் சொல்லுவாங்க பலாபழத்துக்கு விளம்பரம் தேவையான, ஆனால் இன்னைக்கு வந்து விளம்பரம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் கர்நாடக இசைக்கு இவ்வளோ பெரிய ஒரு விளம்பரம், அதை வந்து பாமர மக்கள் கூட வந்து கேட்டு ரசிக்கும்படியாக அவங்களுக்கு ரீச் பண்ணி இவ்வளோ சிறப்பாக பண்ணிருக்க நம்ம லக்ஷ்மண் ராம் சகோதரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி வாழ்த்துக்கள். இது வந்து அதுவும் 10வது வருஷம், வருஷா வருஷம் அது வந்து சிறப்பு மேலும் சிறப்பு மேலும் மேலும் சிறப்பு அப்படி ரொம்ப கிரேட்டர் 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 தான் போயிட்டு இருக்கு. ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் ரொம்ப இமேஜினேட்டிவா நிறைய விஷயங்கள் அவ பண்றான். ஸோ இந்த வருஷம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்னோட ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இதில் பங்கெடுத்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. 10th season ஆஃப் சென்னையில் திருவையாறுல எனக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த முறை. அண்ட் கணேஷ் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங் தட் விஜய் டிவி அண்ட் லக்ஷ்மண் ஸ்ருதி ஆர் டூயிங். அண்ட் இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் ஐம் ஷுர் நான் கண்டிப்பாக அதை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு உங்களை எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கு வந்து தமிழ் பேச தெரியும், கொஞ்சம் பாலக்காடாக இருக்கும், அண்ட் படிக்கிறதுக்கு தெரியாது. பட் வி பீன் சீயிங் திஸ் ஃபார் சோ மெனி இயர்ஸ் நவ். இது எங்கே பார்த்தாலும் சென்னையில் திருவையார் அப்படின்னு படிச்சுடுவோம். ஸோ வி ஆல்சோ லுக் ஃபார்வர்ட் to be part of this great function with so many stars of Carnatic music and film music coming together, and we really look forward to the occasion. Thank you. Chennaiyal Thiruvayar pathi solla vendi thevloda. Chennaiyal Thiruvayar is big, it will become bigger, and wish for Chennaiyal Thiruvayar to become the biggest in the world very soon. Vanakkam. I feel very happy to be part of Chennaiyil Thiruvayaru season 10. This is my first time performing. Feel very very honored to be part of such a huge festival. I thank all the Shri Ram sir and everybody who is responsible for this. It's such a huge festival, such a pleasure. Thank you so much. I'm Ashwin Stuti, and a special thanks to Mr. Shri Ram for giving me an opportunity to perform. எங்கள் டீச்சர் டாக்டர் சரஸ்வதியோட
ரெண்டு முறை நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இட் யூஸ் பி ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கும். அது நம்ம அகாடமியில் பண்ணுறோம், நாடக சபான் பல பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஒரு பிரம்மாண்டமாக கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆர்டிஸ்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க இது பண்ணுறதுக்கு ஐ திங்க் திஸ் த ஒன்லி சபா விச் டஸ் தட் நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு யூ ஆல், பிகாஸ் வி ஃபீல் வெரி ப்ரவுட். டேட்ஸை கொடுத்து வந்துருங்கிற மாதிரி பல சபாக்களில் முன்னணி சபாக்களில் இருக்கிற இந்த காலத்தில் ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணி யூனோ த மைன்யூட் திங்ஸ் அப்படின்ட்டு இது பண்ணும்போது எங்களுக்கும் நாங்கள் வி ஃபீல் லைக் டூயிங் அ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆல்சோ வித் அஸ் யூஷுவல் மகாகவி பாரதியார் மேலே தற்சுவ பாசம் காதல் கொண்டனால் இந்த வாட்டியும் நாங்கள் 19th அன்னைக்கு வி ஆர் பர்ஃபார்மிங் அ குரூப் ஆஃப் 25 பீப்புள் வி ஆர் பர்ஃபார்மிங் ஆன் பாரதியார் சாங்ஸ். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில் திருவியார் வந்து ஒரு இன்னைக்கு வந்து வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இவெண்ட்ஸ். இது கர்நாடிக் மியூசிக்கில் வந்து ஒரு ஸ்பெஷல் மார்கழியில் இந்த மாதிரி ஒரு விழா நடக்கிறது. இவா வந்து எப்படி நடத்தணும் ஒரு விழா அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நடத்தின்னு இருக்கா. நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள இவா என்னெல்லாமோ சாதனை படை தே ஹவ் ஆல்ரெடி அச்சீவ்ட் எவ்ரி திங். அது ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை பாக்கி. அந்த அளவுக்கு அவள் வந்து ஒரு வெற்றியை காண்டிருக்கா. அது வந்து என்னென்னா ஒரு ஹோல் ஹார்ட்டட் அப்ரோச் டு மியூசிக், ரொம்ப ஹம்பிள் ரெண்டு பேரும். லக்ஷ்மண் ஸ்ருதியோட எஃபர்ட்ஸ் வந்து எப்படின்னா வந்து பண்ணுற எஃபர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிராண்ட், பட் அவளோட மைண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டுருக்கா. எல்லா ஆர்டிஸ்ட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்து கலந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறா. எல்லாருமே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்கு அதுக்கும் ஒரு எஃபர்ட் எடுக்கிறா. ஸோ ஜென்ரல் கான்சர்ட்டாக எல்லாமே ஏதாவது ஒரு தீம், அதில் ஒரு தாட் ப்ராசஸோட ஒரு இனோவேட்டிவாக ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு அப்ரோச்சோட இந்த கான்சர்ட் அப்ரோச் பண்ணுறா. இந்த இதில் ஆல்மோஸ்ட் இவா ஒவ்வொரு நீங்கள் ஸ்டேஜ் செட்டப்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் ரிசீவ் பண்ணுறதுலேருந்து இவாளோட எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப சின்சியர் அண்ட் ரொம்ப கமிட்டட். அட் த சேம் டைம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப சிரமம். ஸோ அந்த அது ஒரு ஆர்கனைசர் அண்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் வந்து அவளை ரொம்ப பாராட்டுறேன். அவளுடைய எஃபர்ட்ஸ்க்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அட் த சேம் டைம் இந்த வாட்டி வந்து கிரி ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து ரங்கநாதன் இவா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறது, இது பர்ஃபெக்ட் ஃபெஸ்டிவல் டு சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து ரொம்ப சூப்பர். என்ன மாதிரி இருக்கிற அத்தனை மியூசிஷியன்ஸ், கார்த்திக், ராஜேஷ் வைத்யா அண்ட் ஆல் தி அதர் மியூசிஷியன்ஸ் ஹூ ஆர் ஹியர், எங்கள் எல்லார் சார்பாகவும் நான் அதுதான் சொல்லுவேன், வி ஆர் ஆல் ப்ரவுட் டு பி அ பார்ட்டிசிபெண்ட் ஃபார் திஸ் ஃபெஸ்டிவல். அண்ட் சென்னையில் திருவியாருக்கு மேலும் மேலும் குடோஸ் அண்ட் ஃபார் தி என்டையர் டீம் அண்ட் விஜய் டிவி ஃபார் கவரிங் இட். தேங்க்யூ ஆல். 10வது ஆண்டு விழாவை நோக்கி நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த லக்ஷ்மண் ஸ்ருதி அவர்களுடைய முயற்சியின் காரணமாக இன்றைய தினம் இந்த இசைக்கலை கர்நாடக சங்கீதத்தை பொதுமக்களிடத்தில் பாமர மக்களிடத்திலே சேர்க்கின்ற ஒரு பெரிய முயற்சிகளை அவர் எடுத்து வெற்றி பெற்று விட்டார்கள். ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய அருமை மாமா அவர்கள் சிகாமணி நாங்களெல்லாம் ஒன்றாக இருந்து அந்த காலத்திலிருந்து நாங்களெல்லாம் பணிபுரிந்தவர்கள். லக்ஷ்மண் ஸ்ருதியை பொறுத்தவரையில் மிக நெருக்கமாக ஏறக்குறைய 20 ஆண்டு காலமாக எங்களோடு மிகவும் பழகி கொண்டு வருகிறார்கள். அவர் ஆரம்பத்திலே மாநில கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது ஒரு இசைக்குழுவை அமைத்து எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த பேரனூர் சந்தானம் என்ற ஒருவர் அவர் இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த முயற்சியை தொடங்கினார்கள். அந்த முயற்சி வெற்றி பெறுமா என்று அந்த நேரத்தில் மிக சந்தேகம் அத்தனை பேருக்கும். விடாமுயற்சியாக இதை துவங்கி சிறு இசைக்குழுவாக அமைத்து பின்பு திரைப்பட பாடல்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி வந்தார்கள். இன்றைய தினம் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த இசை விழாவை லக்ஷ்மண் ஸ்ருதி சென்னையில் திருவையாறு இது ஆரம்பிக்கின்ற பொழுது பல எதிர்ப்புகள் எனக்கெல்லாம் நன்றாக தெரியும். திருவையாறு என்ற பெயரை நீங்கள் எப்படி போடலாம் என்று எதிர்ப்பு இங்கே. சென்னையிலே திருவையாறில் தியாகராஜருடைய கீர்த்தனைகளை பாடுகின்றதற்கு மட்டும்தான் அங்கே திருவையாறு நிகழ்ச்சி நடந்தது. நீங்கள் எப்படி போடலாம் என்ற எதிர்ப்பெல்லாம் வந்தது. அந்த எதிர்ப்பையெல்லாம் மீறி இன்றைய தினம் யாரை கேட்டாலும் எப்பொழுது சென்னையில் திருவையாறு ஆரம்பிப்பார்கள், எப்பொழுது இசைக்கலைஞர்கள்லாம் இங்கே வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு
உருவாக்குகின்ற அன்பு சகோதரர்கள் இரண்டு பேரும் லட்சுமணனும் சரி ராமனும் சரி விடா முயற்சி எடுத்துக்கொண்டு இன்று தினம் சென்னையிலே பல பேர் அதிசயப்படுகின்றார்கள். எப்படி இந்த விளம்பர யுத்திகளை எல்லாம் இவர்கள் கையாளுகிறார்கள். ஒவ்வொரு பாடகரும் இன்றைய தினம் நம்முடன் நம்முன் தோன்றுகின்ற இசைப்பாடகள் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக விளம்பரங்கள். சென்னையிலே பார்த்தால் பஸ் பின்னால் எந்த பஸ் பார்த்தாலும் சரி பின்னாலே ஒவ்வொருடைய விளம்பரங்கள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் முக்கியம் கொடுப்பார்கள். பெரிய பாடகர் சிறிய பாடகர் என்ற வேறுபாடே இல்லாமல் அத்தனை பேருக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு புரட்சியை செய்கின்றார்கள். ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் ஒரு பாடலை ஒரு 36 மணி நேரம் அவர்கள் இசை நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி இதே காமராஜர் அரங்கத்திலே அப்பொழுதெல்லாம் நாங்கள் எல்லாம் அவர்களோடு சேர்ந்து எங்களுடைய சிறு உதவிகளை அவர்களுக்கெல்லாம் செய்து வந்தோம். இன்றைக்கு பெரிய அளவிலே சென்னையிலே பல்வேறு சபாக்கள் இருக்கிறது. எத்தனை சபாக்கள் இருந்தாலும் சென்னையில் திருவையார் என்றால்தான் எல்லோருக்கும் தெரிகின்ற அளவிற்கு கொண்டு வந்த என்னுடைய அருமை தம்பிமார்கள் லட்சுமண் ஸ்ருதி அவர்களை வாழ்த்தி இது 25வது ஆண்டு விழாவாக நடக்க வேண்டும், மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று சொல்லி அத்துணை கலைஞர்களும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். முக்கியமாக பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையில் மீடியா தான் ஒரு நிகழ்ச்சிகளை விளம்பரப்படுத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே மீடியா தான். ஆக அந்த பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் இன்னும் மேலும் மேலும் இவர்களுக்கு பகவலமாக இருந்து சிறப்பான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். விஜய் டிவி எல்லாம் இன்றைய தினம் காலை நேரத்திலே இந்த மாரவி விழா முடிஞ்ச உடனே விஜய் டிவி திறந்த உடனே இந்த லட்சுமண் ஸ்ருதி நிகழ்ச்சி தினசரி வரும். அதை பார்ப்பதற்கென்றே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பேசினவங்கெல்லாம் மரியாதைக்குரிய திரு ராமன் மற்றும் லக்ஷ்மணன் அவர்களுக்கு எப்பொழுதுமே எங்களுக்கு இசையை பற்றி ஒன்றுமே தெரியாது, அதாவது கர்நாடக இசையை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே இவ்வளோ நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. 10 வருஷமாக மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கே ஒன்றும் தெரியாதுன்னா நான் மிகப்பெரிய தற்கூறி. இந்த விஷயத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் ஒரு விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு குணம் உண்டு. அமெரிக்கா என்று சொன்னால் பணக்கார நாடு, பிரிட்டன் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம், இந்தியா என்று சொல்லும் பொழுது சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார் இந்தியாவுடைய ஆன்மா ஆன்மீகத்தில் இருக்கிறது, கலாச்சாரத்தில் இருக்கிறது, பாரம்பரியத்தில் இருக்கிறது. இந்தியாவுடைய அட்ரஸ் அதுதான். இந்த ஆன்மீகம் கலாச்சாரம் பண்பாடு போய்டும் சொன்னால் இந்தியா ஒன்றாக இருக்காது. தமிழ்நாட்டிலையும் நம்ம தெருக்கூத்துக்கள் பார்க்க முடியும், மகாபாரதம் ராமாயண தெருக்கூத்துக்களை பார்க்க முடியும். இங்கே என்ன திரைக்கதையோ என்ன கதாபாத்திரமோ இது நீங்கள் அஸ்ஸாமில் போய் தெருக்கூத்தில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். இங்கேயும் ராமர் உண்டு, காஷ்மீர்லேயும் ராமர் உண்டு, இங்கே முருகன் அங்கே கார்த்திகேயன் காஷ்மீரில். இந்த கலாச்சார ஒருங்கிணைப்பு போய்டும் சொன்னால் இந்த நாடு ஒன்றாக இருக்காது. அந்த கலாச்சாரம் அந்த பாரம்பரியம் போற்றப்பட வேண்டும் என்பது சுவாமி விவேகானந்தருடைய வாக்கு. அவர் சொன்னார் முதல்லலாம் எதிர்ப்பு வந்திருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் திருப்பி கோட் பண்ண முடியும், நீ உன் வேலையை செய்து கொண்டே இரு, மற்றவை தானாக நடந்தேறி உலகம் உன் காலடியில் விழும். இதை சுவாமி விவேகானந்தர் சொன்னது. அந்த வகையிலே 10 ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு அவரை அவருடைய அலுவலகத்திலே சந்திக்கும் பொழுது நான் அதிர்ந்தே விட்டேன். அவர் சொன்னார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை இங்கே இந்த நிகழ்ச்சிக்காக வரவழைக்கும் வேண்டும் என்று எனக்கு அப்போ தோணுச்சு. எனக்கு இந்த சப்ஜெக்ட் ஒன்றும் தெரியாது, ஆனால் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயம் சொன்னார். 10 ஆண்டு காலம் நடத்தி கொண்டிருக்கின்றோம், 300 நாட்கள் இதற்காகவே செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களில் இதனுடைய அந்த பொருளாதார விஷயங்கள்லாம் பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், இது தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியுமான்னு கவலையாக இருக்குன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக நான் அதிர்ந்து விட்டேன். இதெல்லாம் யார் செய்ய முடியும்? கடவுளுடைய அனுகிரகத்தை பெற்றவர் நீங்கள், யார் நினைத்தாலும் செய்ய முடியாது. இதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த சலிப்பு வரவே கூடாது. அந்த சலிப்பு இவர்களுக்கே வரும் என்று சொன்னால் யார் அதை சரி செய்ய முடியும்? அதனால நான் சொன்னேன், என்னால் முடிந்த சில விஷயங்கள் செய்ய முடியும். நான் அறிந்த வகையிலே இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எண்ணம் என்னன்னு என்பது தெரியும் எனக்கு. இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் போற்றி காக்க வேண்டும் என்பதிலே எங்களுடைய இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி மிக அதில் ரொம்ப நாங்கள் ஈடுபாடோடு இருக்கிறோம். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வந்திருக்கிறது, எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த கலாச்சாரத்திற்காக தனியாக மிக முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம். எங்களுடைய அரசாங்கத்தின் மூலமாக
என்னெல்லாம் செய்ய முடியுமோ மத்திய அரசாங்கத்துடைய அத்தனை சப்போர்ட்டும் இந்த இயக்கம் செய்ய முடியும் உறுதி கூறுகிறேன். என்ன சொன்னா இப்போ சொன்னார் ஃபைனான்சியல் கேபிட்டல் பாம்பே, அதே போல அரசியல் தலைநகர் டெல்லி, ஒவ்வொரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் டூரிசம் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசும்பொழுது சென்னை என்று சொல்லும் பொழுது இங்கே வந்து மெடிக்கல் டூரிசம்னு ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க, மெடிக்கல் டூரிசம். அதே போல் இந்தியாவுடைய கலாச்சார டூரிசம், கல்ச்சுரல் டூரிசமாக சென்னை இருக்க வேண்டும், இருந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் நல்லா வளரணும். எனக்கு இங்கே இருக்கிற கலைஞர்கள்ட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், என்னுடைய மனைவியை பற்றி சொன்னாங்க, பரதநாட்டியம் இங்கேருந்து காஞ்சி மாவட்டத்தில் செங்கல்பட்டு சுற்றி இருக்கிற பகுதிகளில் கிளாஸ் எடுக்கிறாங்க, 500-700 மாணவர்கள் படிக்கிறாங்க. எப்படிப்பட்ட மாணவர்கள் நான் பார்த்துருக்கிறேன், மகாபலிபுரத்தில் மீனவ சமுதாயத்தை சார்ந்த மாணவிகள்லாம் வந்து குழந்தைகள்லாம் வந்து கற்றுக்கிறாங்க. அவங்க கற்றுக்கிறாங்கங்கிறதோட அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிற ஆர்வம் இருக்கு பாருங்க, மிகப்பெரிய ஆர்வம் அவங்களுக்கெல்லாம் இருக்கிறது. என்னுடைய வேண்டுகோள், தலைநகரத்திலேயே பெரிய பெரிய கலைஞர்கள் இருக்கிறீர்கள், கொஞ்சம் அந்த பக்கமும் வாங்க. ஏன்னா இது எதனால் இப்படி வந்ததுன்னா, அது சென்னையில் திருவியார் ஒரு மிகப்பெரிய காரணம் என்று சொன்னாலும் கூட, நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொலைக்காட்சிகளில் பரதநாட்டியத்தை பற்றி ஒரு மணி நேரம் வருது. இது நாடு முழுக்க இல்லை, உலகம் முழுக்க 100 நாடுகளில், இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை தொலைக்காட்சியும் குறைஞ்சபட்சம் 100 நாடுகளில் தெரிகிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் குக்கிராமத்திலும் தொலைக்காட்சியில் இதில் பார்க்கிறார்கள். என்னுடைய குழந்தைக்கு கூட பாட்டு கற்றுக்கணும், என்னுடைய குழந்தை பரதத்தில் தலை சிறந்து வர வேண்டும் என்ற அந்த கிராமத்தில் இருக்கிற, பொருளாதார ரீதியால் மாத்திரமில்லை, சமுதாயத்தில் மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. யார் கற்றுக் கொடுப்பாங்க? உங்களை போன்ற கலைஞர்கள் கொஞ்சம் நீங்களும் கூட வெளியில் வந்து கற்றுக் கொடுத்தா இந்த கலாச்சாரம் போற்றப்பட வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், இந்த கலாச்சாரம் இந்த பாரம்பரியம் காப்பாற்றப்பட்டால் மாத்திரமே பாரத நாடு ஒன்றாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்த மிக நன்றி கூறி பிறகு வருகிறேன். வணக்கம்.